புத்தகப்பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். ரொம்ப நாளாக புத்தகத்தை பற்றியான விமர்சனத்தை நான் போடவே இல்லை. கல்வி இலக்கியம் இது சார்ந்தே பயணித்ததுனால அதை போட முடியாமே போயிடுச்சு. இந்த வாட்டி ஒரு முக்கியமான புத்தகத்தோடு தான் வந்திருக்கேன். அந்த புத்தகத்தோட பேர் இந்த அப்ஸ்டக்கல் இஸ் த வே, ரயன் ஹாலிடேயோடது. இதை தமிழில் பிஎஸ்வி குமாரசாமி தடை கற்களே வெற்றிக்கான படிக்கட்டுகள்னு மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதை பற்றி பார்க்கலாம். நம்மளில் பல பேருக்கு பல பிரச்சனை இருக்கும். சில பேரால் படிக்க முடியலைன்னு பிரச்சனை, சில பேருக்கு படிப்புனால பிரச்சனை, சில பேருக்கு பணம் இல்லைன்னு பிரச்சனை, சில பேருக்கு பணத்தால் பிரச்சனை, சில பேருக்கு வேலை கிடைக்கலேன்னு பிரச்சனை, சில பேருக்கு வேலையால் பிரச்சனை. ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் இந்த புத்தகம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளணுங்கிறது தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போதே மார்க்கஸ் அரேலியஸ்னு ஒரு கிரேக்க மன்னரோட கதையிலிருந்து ஆரம்பிக்குது. அவருக்கே பல பிரச்சனைகளும் பல தடைகளும் இருக்குது. அதை அவர் ஆராயிறாரு. அதை ஆராய்ஞ்சதன் மூலமாக அவர் ஒரு கோட்பாடை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கோட்பாடு பேர் தான் ஸ்டாயிசம். ஸ்டாயிசம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற தடைகளையும் பிரச்சனைகளையும் ஆராய்ஞ்சி அதில் இருந்து மீண்டு எப்படி வெளியே வர்றதுங்கிறது தான். அதாவது தமிழில் போக்கிரி படத்தில் பிரகாஷ்ராஜ் சொல்லுவார, வலிச்சா தாங்கணும் கத்தக்கூடாதுன்னு. அந்த மாதிரி வலிச்சா தாங்கணும் கத்தக்கூடாது. பிரச்சனைங்கிறது இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளணுங்கிறது தான் இந்த புத்தகம் முழுக்கவே பேசுது. நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு வரப்போகிற பிரச்சனை, இதெல்லாம் கையாளுறதுக்கு ஒரு மூணு விஷயத்தை சொல்லி தருது இந்த புத்தகம். அது என்னென்னா, முதல்ல பெர்செப்ஷன், அதாவது நம்ம கண்ணோட்டம், நம்ம எப்படி ஒரு பிரச்சனையை பார்க்குறோங்கிறது தான் அந்த பிரச்சனை சின்னதாக பெருசாக அதெல்லாம் தீர்மானிக்குது. ரெண்டாவது ஆக்ஷன், நம்ம செயலில் இறங்கணும். அது சரியோ தப்போ அதை பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம அந்த பிரச்சனைக்கான விடையை கண்டுபிடிக்க முடியும். மூணாவது வில் பவர், அதாவது மன உறுதி. மன உறுதி இருந்தால் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் நம்மளால் தாங்கிக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். இந்த பெர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மூளை நடக்காத விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு அதுலேயும் முடங்கி கிடக்குமா. இதிலிருந்து நம்ம ரெண்டு விஷயத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று, நடக்காத விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதுலேயும் முடங்கி கிடக்கிறது. இன்னொன்று, பிரச்சனைக்கான உண்மையான தீர்வு என்னென்னு கண்டுபிடிச்சி அதிலிருந்து வெளியே வர்றது. நாம் உண்மையிலேயே பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கணுன்னா ரெண்டாவது விஷயத்தை தான் தேர்ந்தெடுத்தாகணும். பெர்செப்ஷனுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இது நடந்தால் இது மோசமாயிரும் நம்ம நினைப்போம். நடந்தாங்கிறது உண்மையிலேயே நடக்கக்கூடியது தான். ஆனால் மோசமாயிரும் நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, அது நம்ம கண்ணோட்டம் சார்ந்தது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நாம் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்மளால் எளிதாக சொல்ல முடியும். அதே அந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தனா அதுக்கான தீர்வை நம்மளால் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அதில் சிக்கிட்டுருக்கோம், நம்ம கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்குது. இந்த கண்ணோட்டத்தை மாற்றினதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக பண்ண வேண்டியது ஆக்ஷன், அதாவது செயலில் இறங்குறது. எப்போவுமே ஒரு செயலில் இறங்கும்போது நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நாம் எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான். உணர்ச்சியை கட்டுப்படுத்துறது கஷ்டம்தான். ஆனால் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறது கூட ஒரு நேரத்தை எடுத்துக்கணும். அந்த உணர்ச்சி நம்மளோட செயலில் பிரதிபலிச்சிடாமல் நம்ம பார்த்துக்கணும். மூணாவது முக்கியமான ஒரு விஷயம், மன உறுதி. இந்த மன உறுதி இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை கையாள முடியும். அந்த பிரச்சனைக்கான செயலில் இறங்கி நம்ம தீர்வு காண முடியும். மன உறுதி இல்லைன்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஒரு அறிஞர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார், எது உங்களுக்கு வலி ஏற்படுத்துதோ அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் மன உறுதியும். உங்களுக்கு வர பிரச்சனையில் வர வழியை கூட நீங்கள் மன உறுதியோடு தாங்கிட்டோன்னா அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம், அது வெற்றியோ தோல்வியோ. இந்த மன உறுதிக்கு எடுத்துக்காட்டு வரலாற்றில் நிறைய பேர் இருக்காங்க, இந்த சமகாலத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தேடி பார்த்தாலே உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும் யார் யாருன்ட்டு. இதுக்கு உதாரணமாக உங்களோட தாத்தா பாட்டியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சமகாலத்தில் இருக்கிற ஜனநாயகம் கூட அந்த காலத்தில் இருந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் மன உறுதியோடு நிறைய விஷயத்துக்கு போராடி வாழ்ந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இது எல்லாமே இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு மேலோட்டமான விஷயந்தான். இந்த புத்தகத்தை வாசித்தேன்னா இன்னும் தெளிவு கிடைக்கும். கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு சொல்லுவேன். அப்புறம் நான் விடைபெறுகிறேன். நன்றி.